இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெட் சாண்டில் ஒயிட் இந்த கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகான எக்ஸ்டீரியர் எலிவேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணி அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே வீடு ஃபுல்லாமே பெயிண்டிங் ஒர்க் டெய்ல்ஸ் ஒர்க்குன்னு கொடுத்து ரெடி பண்ணியிருக்க ஒரு அழகான வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீட்டை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, டபுள் கார் பார்க்கிங், ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் கொடுத்து ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமும் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமோடையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டு கொடுக்குறாங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டை மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீடு கட்டுறக்காக யூஸ் பண்ணியிருக்க லேண்டோட அளவு 31:46 அளவில் அமைஞ்சிருக்க 3.1 செண்ட் பில்டிங்கை 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நிறைய விதமான டிசைன்ஸோட அட்ராக்டிவாக ரெடி பண்ணி ரெட் சாண்டில் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் ஒர்க் கொடுத்து அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே என்ட்ரன்ஸில் ஒரு ஹெவியான மெட்டல் கேட் மாட்டியிருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னு இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டு பெரிய கார் நிறுத்துகிற அளவுக்கு அமைச்சிருக்க இந்த வீட்டோட வசதியான பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவோட அளவு 10:22. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டீல்ஸும் வாலுக்கு செராமிக் டீல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாலேயே என்ட்ரன்ஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. பாத்ரூம்ஸோட டோர்ஸுக்கெல்லாமே பிவிசியில் வெயிட்லெஸ் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 6:6. இதை இந்தியன் கிளாசர் டைப்பில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மெயின் டோரை ஃப்ரெஞ்சு டோர் டைப்பில் அழகான கர்விங் டிசைன்ஸோட ஹெவியான டீ குட் மெட்டீரியலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னு இப்போ நம்ம பார்க்குறது வசதியான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட அளவு 16:16. லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே 2x4 சைஸில் ஹை கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபைட் டைல்ஸும், லிவிங் ஹாலுக்கு தேவையான நேச்சுரல் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்காக ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோவும், சீலிங்க்கு ஃபுல்லாமே பிளாஸ்டா பாரிஸில் கார்னரிங் டிசைன்ஸும், அது போக சர்க்குலர் ஷேப்பில் சென்டரில் ஒரு அழகான பெரிய டிசைனும் கொடுத்து இந்த லிவிங் ஹாலை சிம்பிளாகவும் நீட்டாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹாலோட ஈஸ்டர்ன் சைடில் இந்த வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்க ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் ஏரியா. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஓப்பன் டைனிங் கம் கிச்சனோட அளவு 10:16. இந்த ஓப்பன் டைனிங் கம் கிச்சனில் டைனிங் சைடில் ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கல் யூஸ் பண்ணி ஷெல்ஃபும், கிச்சன் சைட்லேயும் ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கல் யூஸ் பண்ணி நிறைய ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் சைட். கிச்சன் சைடில் கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கவுண்டர் டாப் சைடில் வர வாலுக்கு மட்டும் கவுண்டர் டாப்லேருந்து ஆரம்பித்து சீலிங் லெவல் வரைக்குமே கிளாசி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸும், கவுண்டர் டாப்க்கு கிரனைட் ஒர்க்கும் சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கொடுத்து ஸ்டோரேஜுக்காக பெரிய ஆர்சிசி லாஃப்ட்டும் அமைச்சிருக்காங்க. இது லிவிங் ஏரியாவோட நார்த்தன் சைடில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு எல்லாமே ரெடிமேட் உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை 10:16 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெளிச்சத்துக்காகவும் காற்றோட்டத்துக்காகவும் ரெண்டு பெரிய விண்டோவும், ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கல் யூஸ் பண்ணி ஷெல்ஃபும், பெரிய ஆர்சிசி லாஃப்ட்டும் அமைச்சிருக்காங்க. இது போக இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. பாத்ரூமோட டோருக்கு எல்லாமே பிவிசியில் வெயிட்லெஸ் டோர் மாட்டியிருக்காங்க. இது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமை 5:10 அளவில் பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமை வெஸ்டர்ன் கிளாசர் டைப்பில் ரெடி பண்ண போகிறாங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாலுக்கு செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வர எல்லா அட்டாச் டாய்லெட்கும் பாத்ரூம்லேயுமே தேவையான க்ளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன், ஷவர், வால் மிக்சர், டவல் பார்க், ஹெல்த் ஃபாசெட், கீசர் ப்ரொஷன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்ட போகிறாங்க.
இது லிவிங் ஏரியாவோட வெஸ்டர்ன் சைடில் இந்த வீட்டோட கன்னி மூலையில் அமைஞ்சிருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூமையும் 10x16 அளவில் ரெடி பண்ணி வென்டிலேஷனுக்காக விண்டோவும் ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கள் யூஸ் பண்ணி ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச் அலட்கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த அட்டாச் அலட்கம் பாத்ரூமோட அளவு 6x6. இங்கேயும் அழகான கலர் காம்பினேஷனில் பாத்ரூமோட ஃப்ளோருக்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதையும் வெஸ்டர்ன் கிளாசர் டைப்பில் ரெடி பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ். கார் பார்க்கிங்கில் கொடுத்துருக்காங்க, அவுட்டரில் கொடுத்துருக்கனால ஃப்யூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விடுற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக பிளான் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்கேஸ் வழியாக மேலே போனோம்னா டெரஸில் 1000 லிட்டரில் ட்ரிங்கிங் வாட்டருக்காக டேங்க் வைக்க போகிறாங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காய போடுறக்கான ஆங்கிள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் தொப்பம்பட்டிங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டை 50 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்த்த இந்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.